ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம 30 ரூல்ஸ் ஆஃப் மணி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 5வது ரூல், மேக் பிக் மணி. இந்த பணத்தை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டபோது உங்களை நிறைய பேர் சொன்ன விஷயம், பெரிய அளவுல சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும், கஷ்டப்பட்டா பெரிய லெவலில் சம்பாதிச்சிடலாம்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. அப்போ பெரிய பணம் சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிந்தவரை நான் பார்த்த விஷயங்களை வைத்து நான் உங்களுக்கு 4 விஷயம் சொல்ல போறேங்க. இந்த 4 விதத்துல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பணம் இருக்குன்னா அதுக்கு வேணா வேற வழிகள் இருக்கலாமே தவிர, ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வழி தான் இருக்கு. இந்த வழிகளை சொல்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யறத தவிர்க்கணும்னு சொல்லிடுறேன். நேரத்தை பணத்துக்காக விற்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா உங்ககிட்ட லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் இருக்கு. அந்த டைமை தான் நீங்க மணியாக்க போறீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு மேல கண்டிப்பா உங்களுடைய செல்வத்தை உயர்த்திக்கவே முடியாது. ஏன்னா உங்க டைமால நீங்க லிமிட்டடா இருப்பீங்க. ஆனா அதுக்குன்ட்டு நேரத்தை விற்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போ நேரத்தை விற்கலாம் அப்படின்னா வேற வழியே இல்லை, எனக்கு வேற எந்த ஒரு திசையும் தெரியல அப்படின்னும் பொழுது வேணா கடைசி ஆப்ஷனா உங்களுடைய நேரத்தை நீங்க விற்கலாம். ஆனால் அதை விற்கும் போதே தெரிஞ்சுக்கங்க, இந்த பணத்தை நீங்க முதலீடா வேணா யூஸ் பண்ணலாமே தவிர அதை நீங்கள் செல்வமாக உயர்த்துவது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதிலிருந்து பெரும் செல்வத்தை உண்டாக்குவதும் கஷ்டமான விஷயம்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. சோ அந்த 4 வழிகளை பார்த்துருவோம். முதல் வழி அறிவாளிகளின் வழி. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயத்தை நீங்க உருவாக்கணும், உண்டாக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையில நீங்க தலை சிறந்து விளங்கணும். தலை சிறந்து விளங்கணும்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு போட்டியே இருக்கக்கூடாது. உங்க பக்கத்துல வர அளவுக்கு கூட வேற யாருக்கும் அந்த அளவுல திறமை இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் செய்யற தவறு என்னன்னா, அவர் ஜெயிச்சிட்டாரு அந்த அளவுக்கு திறமை எனக்கும் இருக்கே நான் ஏன் ஜெயிக்கல அப்படின்னா அப்பெல்லாம் ஜெயிக்க முடியாது. உங்க திறமைக்கு முன்னாடி வேற யாருடைய திறமையும் பக்கத்திலே வந்து நிக்க முடியாதுன்ற அளவுல இருந்தீங்களா மட்டும்தான் உங்களுடைய திறமையை வைத்தோ இல்ல உங்களுடைய சிந்தனையை வைத்தோ உங்களால் சம்பாதிக்க முடியும் பெரிய அளவு செல்வத்தை. இல்லட்ட கண்டிப்பா நம்ம எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும், ஆனால் பெருமளவு செல்வத்தை உங்களுடைய ஃபீல்டில் நீங்க எக்ஸ்ட்ராடினரியா இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது. சோ எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேருக்கு ஒத்து வர ஒரு ஆப்ஷன் கிடையாது. இரண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளையை புரிஞ்சுக்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த உலகத்துல எப்பயுமே இங்க சில விஷயத்துக்கு டிமாண்ட் இருக்கும், ஆனா சப்ளையே இருக்காது. காரணம் என்னன்னா வெவ்வேறு காரணங்களா இருக்கலாம். ஆனால் காம்படிஷனை விட்டுட்டு எந்த இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கோ சப்ளை கம்மியா இருக்கோ அந்த வேலைகளை நான் செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, அந்த விஷயத்துக்கு நான் கேட்டர் பண்ணணும், அந்த விஷயத்த நான் பிசினஸா செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா அதில் வெற்றி கொள்வதும் பெருமளவு செல்வத்தை சம்பாதிப்பதும் ரிலேட்டிவ்லி ஈஸியரா இருக்குங்க. மூன்றாவது விஷயம், இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையுடனே சேர்த்து எந்த விஷயத்த பீப்புளுக்கு செய்யறதுக்கு பிடிக்கலன்னு கண்டுபிடிங்க. மக்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் செய்யறதுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏன் பிடிக்காதுன்னா அந்த வேலை கஷ்டமா இருக்கு, இல்லாட்டா அந்த வேலைக்கு மரியாதை இல்லாம இருக்கு, நிறைய பேருக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது. அதுல எந்த விஷயத்துக்கு அதிகமான பணம் கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல நான் சொல்றது தவறான விஷயங்களை செய்யறது கிடையாது, மக்களுக்கு பிடிக்காத செய்ய விரும்பாத வேலைகள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச தொழில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த குப்பைகளை எப்படி சேகரிக்கிறோம் அகற்றுறோம் அப்படின்றதுல ஒரு பெரிய பிசினஸ் இருக்க போதுன்றது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து. ஏன்னா அந்த பக்கத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க, நிறைய பேர் அதில் பெரிய லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, அந்த வேலையெல்லாம் யார் செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய வேலைகள் இருக்குங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டாக இருக்கலாம், நீங்கள் இதை தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் மக்களுக்கு செய்ய பிடிக்கல, ஆனால் அதில் நிறைய செல்வம் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுத்து செய்யணும். நான்காவது, இந்த விஷயத்துக்கு என்றைக்குமே குறைபாடு இருக்காது. ஏன்னா எந்த ஒரு மனிதனால் வெவ்வேறு விதமான மனிதர்களுடன் பழக முடியுதோ, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஏழையாக இருக்கலாம், வெவ்வேறு நாட்டுக்காரங்களாக இருக்கலாம், இப்படி யாராக இருந்தாலும் எல்லாருக்கூடையுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்களாக சில பேர் இருப்பாங்க. இவங்க கிட்ட பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். இவர்களோட இந்த பீப்புள் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி லெவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை சில இடங்களில் ட்ரேடிங்னு கூட சொல்லுவோம். ஆனால் ட்ரேடிங்னா ஸ்டாக் ட்ரேடிங்னு நினச்சிக்காதீங்க, நிஜமான பொருட்களையே வாங்கி விற்கிறது. ஸ்டாக் ட்ரேடிங்கும் அந்த மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அப்படி இல்லை. ஆனால் உங்ககிட்ட மக்களுடன் பழகவும் அந்த ஒரு குணாதிசயம் நல்லா இருந்தது அப்படின்னா, மக்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அந்த திறமையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல இடைத்தரகராக இருந்து பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது. ஆனால் இந்த இடத்துலையும் நம்மளுடைய டிமாண்ட் சப்ளையை மனசில் வச்சுக்கணும். எந்த இடத்துல அதிகமாக டிமாண்ட் இருக்கோ கம்மியாக சப்ளை இருக்கோ அந்த இடமா பார்த்து தேர்ந்தெடுக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை காசுக்காக விற்காமல் இருக்க முயற்சி செய்யறது. அப்படி செய்யணும்னா வேற வழியே இல்லைன்னா மட்டும் அதை செய்யறது. அந்த 4 வழிகள், ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்ட்ரா
பைனரியா இருக்கணும், இல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளையை புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கு சப்ளை கம்மியா இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துக்கு கேட்டர் பண்ணணும். மூன்றாவது, பொதுவா மக்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன, செய்யறதுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல எந்த விஷயங்கள்லாம் லாபகரமா இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அந்த வேலைகளை செய்யறது. நான்காவது, மக்களை புரிஞ்சுக்கிறது, அதன் மூலமாக வெவ்வேறு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யற இடைத்தரகராக இருக்கிறது. சோ ஐந்தாவது ரூல், மேக் பிக் மணி. சைக்காலஜி தமிழ் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.